அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபத்துக்கேற்ற நகல் விளக்கை எப்படி கைப்படாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது நான் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றியிருந்த விளக்கு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி போட்டுடலாம். சுடு தண்ணி போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்மளோட வாஷிங் டிடர்ஜென்ட் இருக்கும் இல்லையா, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அந்த சுடு தண்ணிலேயே போட்டுருங்க. ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அதோட ஜூஸை புழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அதுக்குள்ளேயே போட்டுடலாம். சேர்க்கறதுனால அதில் எடுத்துரும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி மாவுக்கு போடுற சோடா கூட இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த விளக்கில் இருக்க திரியை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை வச்சு அதில் இருக்க எண்ணெயை வந்து ஓரளவுக்கு தொடச்சி எடுத்துருங்க. மஞ்சள் குங்குமத்தையும் தொடச்சி எடுத்துடலாம். அப்படி தொடக்காட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எல்லாமே அந்த தண்ணியிலே வந்துட்டு கரைஞ்சி போயிடும். இப்போ நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டு திரி எடுத்து போட்டதுக்கப்புறம் அதில் இருக்க எண்ணெயை வந்து ஓரளவுக்கு தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த விளக்குலையே பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு ரெண்டுமே கலந்துருக்கு. ரெண்டுமே வந்து நான் இன்றைக்கி ஒன்றா தான் கழுவ போடுறேன். தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் சூடாயிருச்சு. விளக்கு ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையாக அதுக்குள்ளே போடுங்க. வேகமாக போட்டிங்க அப்படின்னா விளக்கு வந்து உடஞ்சி போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, ஏன்னா மண் விளக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ விளக்கெல்லாம் போட்டுட்டேன். தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 நிமிஷம் இந்த விளக்கும் அது கூடவே வந்து கொதிக்கட்டும். தண்ணி ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் மேலே அந்த எண்ணெய் நெய் எல்லாம் எப்படி படிஞ்சிருக்குன்னு. இப்போ நம்ம விளக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் தண்ணி கலரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மன் கலரில் மாறி இருந்துச்சு. இப்போ நம்ம விளக்கை வெளியே எடுக்கும்போது அந்த எண்ணெய் படிஞ்சிருக்கு இல்லையா, அதை தாண்டி தான் நம்ம விளக்கு எடுக்க முடியும். அதனால அது எண்ணெய் மேலே படிய தான் செய்யும். விளக்கெல்லாம் வெளியே எடுத்த உடனே ஒரு பைப் வாட்டர் இல்லைனா வேறு தண்ணியில் நல்லா கழுவிக்கலாம். வெளியே எடுத்ததும் பைப் வாட்டர் இல்லைன்னா சாதாரண தண்ணியில் வந்து நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு அதை ஈரம் இல்லாமல் ஒரு நல்ல காட்டன் துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் மேலே இருக்க மாதிரி தெரியும், ஏன்னா அந்த எண்ணெயில் இருந்தால் நம்ம எடுத்தோம், அதனால் அப்படி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து துணி வச்சு தொடச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பச ஒரு சொட்டு கூட இருக்காது. அந்த நம்ம விளக்கு ஏற்றுற திரி போடுற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் போக வைக்க முடியாது நம்ம. ஏன்னா நம்ம கையில் தேய்ச்சோம்னா கூட அது போகாது, நமக்கு அப்படியே தான் இருக்கும். விளக்கில் இருக்க அந்த எண்ணெய் பசை ஒன்று கூட இருக்காது, ஈஸியாக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.